بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله. மாநிலம் தழுவிய மாநாடு அறிவித்த நாளிலிருந்து பல்வேறு விதமான போட்டிகளை நாம் அறிவித்து வருகின்றோம். அந்த போட்டிகள் குறித்த பல்வேறு விழிப்புணர்வுகளும் போட்டிகள் சம்பந்தமான விஷயங்களும் ஆங்காங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் கண்டு வருகின்றீர்கள். நாம் ஏற்கனவே அறிவித்தது போல திருக்குரான் மனன போட்டி, திருக்குரான் தஜ்வீது போட்டி, திருக்குரான் என்று கேள்வி பதில், இன்னும் திருக்குரான் கட்டுரை போட்டி, அது போன்ற ஒரு வரிசையில் நாம் அடுத்து அறிவித்தது திருக்குரானை அழகாக எழுதும் போட்டி. அந்த வசனங்களை அந்த அரபி மொழியில், ஏனென்று சொன்னால் நாம் எழுத்து என்பது ஒரு அழகு, ஒவ்வொருவருக்கும் ஒரு விதம் இருக்கும். உதாரணமாக நம் தமிழ், இங்கிலீஷ் இது போன்ற எழுத்துக்களை தான் அழகாக எழுதக்கூடிய அந்த காட்சிகளை என்ன செய்ய பார்த்துருப்போம். அப்படி தமிழ் ஆங்கிலத்தை எல்லாம் அழகாக எழுதுவது போல நாம் திருமறை குர்ஆனை அரபியில் ஓதுகின்றோம். அந்த எழுத்துக்களையும் அழகான முறையில் நாம் எழுதுவதற்கு பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த போட்டி அறிவிக்கப்பட்டது. அந்த போட்டி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பல்வேறு மாணவ மாணவிகளும் மதரசாவில் பயிலக்கூடிய அந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் திருக்குர்ஆனை அழகான முறையில் எழுதி நமக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதில் சில மாவட்டங்களிலிருந்து சில சகோதர சகோதரிகள் திருக்குர்ஆனை அழகாக எழுதி அவங்க கைப்பட காட்சிக்கு வச்சுருக்குறோம். பாருங்கள் எப்படி அழகாக எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ சிரமப்பட்டுருக்கிறாங்க, அவருடைய திறமை என்ன செய்ய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த திறமை வச்சுருக்காங்க, அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது சம்பந்தமான விளக்கத்தினே அந்த போட்டி அறிவித்த சகோதரர் ஃபாரூக் அவர்கள் உங்களை செய்வாங்க விளக்குவாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாங்க. திருக்குர்ஆன் மாநாட்டிற்காக தலைமையிலிருந்து சில போட்டிகள் அறிவிப்பு செஞ்சுருந்தோம். அதில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை அழகான முறையில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு போட்டியை அறிவிப்பு செய்து அதில் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் என்று ஏராளமான பேர் வந்து எழுதி அதை மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சிலவைகள் மாநிலத்துக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இதை இந்த மாதத்தினுடைய கடைசி, இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி தேதிக்குள்ளே இதை எழுதி அனுப்பி மாநில தலைமைக்கு அனுப்பி வைக்குமாறு நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம். அதில் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு அது மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்காகவும் மேலும் சில பேர் அனுப்பாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதை விரைவாக அனுப்புவதற்காகவும் அந்த உள்ள விஷயங்களை நம்ம உங்களுக்கு காட்சியாக காட்டுகிறோம். இப்போ இது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரை தல்லதி கத்திபு வித்தீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. தென்சென்னை மாவட்டத்தை சேர்ந்த ஹுமைரா என்ற சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நல்ல இந்த எழுத்துக்களுடைய இதை பாருங்க, எழுதி இதை நம்ம நம்ம கண்காட்சியில் அங்கே வைக்க இருக்கிறோம். இது வந்து வல்லூஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாய வசனத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை எழுதியிருக்கிறாங்க. பர்கத் ஜமீன்கிற சகோதரி எழுதியிருக்கிறாங்க, இதை பாருங்க. எழுதி இது மாநில தலைமைக்கு நம்ம அனுப்பி விட்டுருக்குறாங்க. இது போன்று ஒவ்வொரு இது இந்த மாதிரி மாடலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஹாத்திம் ஜாஃபர், இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்னா மாநாட்டில் கண்காட்சி அரங்கத்தில் ஒரு பெரிய இடங்களில் ஒதுக்கி ஒவ்வொன்றையும் நம்ம மக்கள் பார்வைக்க வேண்டி குர்ஆன் வசனத்தை எழுதி அனுப்பிச்சத பாருங்க. செய்தியோடு சேர்ந்து வரக்கூடிய இது மாதிரி அரபு எழுத்துக்களை குர்ஆன் வசனங்களை எழுதும்போது அதில் படிக்கக்கூடிய நன்மையும் அதை எழுதும் போது குர்ஆனை திரும்ப திரும்ப நினைச்சுவாங்க, அதை படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும், அது மனசுலையும் பதியும். பாருங்க சின்ன குர்ஆனுடைய ஒரு பிரதியினுடைய ஒரு இதை ஒட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக அதை ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருக்குறாங்க. இது ஒரு டைப்பில் இது பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு சொன்னால்
குரான் வசனத்தை இப்படி ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி அந்த புக்குக்குள்ளே வந்து குரான் வசனம் எழுதி அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி இது மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸு கேருங்க ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஒன்று ரெடி பண்ணி அதில் எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு வசனத்தை எழுதி அதுக்கு பின்னாடியும் எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு குரான் வசனத்தையும் எழுதி அது போஸ்ட் பாக்ஸில் வச்ச மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்லா ஆர்வமாக நல்லாவுடைய கிருப்பினால் திருக்குறள் மாநாட்டினுடைய செய்திகள் மக்களுடைய உள்ளங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு இது ஒரு நல்ல ஒரு உதவியாக செய்திகள் போய் சென்றிருக்கிறது. குரானுடைய வசனங்கள்லாம் மக்களுக்கு போயிருக்கிறது என்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இது இது ஒரு டைப்பாக செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து பாருங்க, இப்போ வந்து களிமா, இந்த களிமானா ஒரு அஞ்சு பேப்பர் போட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த மார்க்கத்தில் வந்து ஐந்து கடமைகள் ஜக்காத்து, களிமா, தொழுகை, ஹஜ்ஜி, நோன்பு, இது ஒரு பூ மாதிரி இருக்கு பார்த்தோம். நான் அதுக்குள்ள குரான் வசனத்தை எழுதியும் எழுதியிருக்கிறாங்க, அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. பூ மாதிரி தான் இருக்கிறது. அதே மாதிரி இது ஒரு பாக்ஸ், அதாவது இங்கே இதை பிடிச்சி இழுத்தா இது வர்ற மாதிரி அங்கே இருங்க. வித்தியாசமாக யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு நம்ம இது பண்ணுறோம்னா, நீங்கள் எழுதிய அந்த இதுக்களை வந்து உடனடியாக மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு வேண்டியும் அது அந்த எழுத்துனா தான் வந்து ஒருத்து ஃபுல்லாக இது மாதிரி தர்மாகோலில் பின்னாடி ஒட்டி அனுப்பிச்சா கூட நல்ல நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். திருக்குறளின் ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விட்டிருப்பதை காண்பீர். அப்படி அந்த வசனத்திற்கு உண்டான இது. இது வந்து அட்டையில ஒட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரப்பிக்க வந்தார் இன்ன ஷானி எங்க புகழ் அப்தர். எழுத்து சுருக்கமாக இருந்து அதை அழகிய முறையில் வடிவமைச்சு எழுதுவதும் கொஞ்சம் மக்கள்கிட்ட இதாக இருக்கும். இதில் வந்து இப்போ குரான் வசனத்தை போட்டு அதுக்கு அர்த்தமும் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அதுக்கு தோதுவான வரைபடம் ஃபோட்டோவோட எடுத்து அதை ரெடி பண்ணி அதையும் எழுதியிருக்கிறாங்க. இது 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 போல் நம்ம செய்தி சொல்லும்போது கூட உதாரணத்துக்கு சூரியனை பற்றி சொல்கிறோம், குரான் பூமியை பற்றி குரான் திருக்குறள் சொல்லுது, அந்த விஷயங்களை போட்டு அழகாக எழுதி தமிழ் அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட என்ன செய்ய அவங்களுக்கு தோதுவாக இருக்கும். நிறைய சேவை இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இது இப்போ அழகு இந்த வசனத்தை பற்றிய செய்திகள்லாம் செய்யறதுல வந்திருக்காங்க, பார்த்தோன்னே இதைத்தான் சொல்லுது குறிப்பிடுது அப்படிங்கிறதே புரியுது. அது நிறைய சிரமப்படுறீங்க, நிறைய செய்திங்க அலமதுல்லா. இந்த மாதிரி படித்து தெரியக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு இது புரியணும். அந்த நோக்கத்தோடு நினைச்சு கூடுதலாக செய்தி பண்ணுறதும் வரவேற்கப்படுது இன்ஷா அல்லாஹ். இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க, இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு செஞ்சு அதையும் எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு இதுலையும் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எழுதி அனுப்புகிறவங்க பல மொழிகள்லையும் எழுதி அனுப்புனா நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் உருது அங்கே வரக்கூடிய மக்கள் இருப்பாங்க, மலையாளிகள் இருப்பாங்க, ஹிந்தி தெரிஞ்ச மக்கள் வருவாங்க. ஏன்னா இது போன்ற நம்ம இந்தியாவில் அறியப்பட்ட மொழிகளில் இருக்கக்கூடிய அது நிறைய மக்கள் அதை தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ஆனால் அந்த குரான் வசனங்கள் தவறு இல்லாமல் அதை சரியான இதுகளை பார்த்து செய்யணும், ஒரு யோசனை கேட்டு அனுப்புனீங்கன்னா எல்லா மக்களும் புரியக்கூடிய வசனங்களாக இருக்கும். இந்த மாதிரி வேற்று மொழிகள் எழுதுறதும் நல்லதாக தான் இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி ஒரு குழந்தை. அதே மாதிரி வரைஞ்சவங்களும் அவங்களுடைய ஃபோட்டோக்குலையும் சின்ன பிள்ளைங்க அவங்க சின்ன பிள்ளைங்க ஆர்வமாக குரானுடைய வசனங்களை எழுதி அதில் ஃபோட்டோக்களையும் வைச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, குழுகளாக ஆகுது அல்லாஹும் சமது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்க செய்தி செய்திக்கும் போயிட்டான் செய்தி அலமதுல்லா. ஏன்னா இது போன்ற நிறைய வந்துகிட்டு இருக்கு இன்ஷால்லா. எழுதப்பட்டவங்க உங்களுடைய கிளைகளில் கொடுத்து மாவட்டங்களில் அதை ஒப்படைச்சு அதை முறையாக தலைமைக்கு அனுப்பி விட்டார்கள் என்று சொன்னால் அதை நம்ம மாநாட்டில் எழுதிஞ்சிருவோம். மக்களுடைய பார்வைக்கு குரானுடைய வசனங்கள் நல்லா ஆர்வமாக எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் இன்ஷால்லா. அதனால் உடனடியாக இந்த மாதம்
டிசம்பர் மாதம் கடைசிக்குள்ள மாநில தலைமைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 2019 ஜனவரி 27 ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரத்தில் மனித குல வழிகாட்டி திருக்குர்ஆன் மாநில மாநாடு திருக்குர்ஆனின் போதனையை உலகிற்கு எடுத்துச் சொல்ல உங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்.